ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊராட்சியில் ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டம் நடைபெற்றதா? அந்த கிராம சபை கூட்டத்தில் 23 பொருள் அடங்கிய அரசாணை வெளியிட்டுறாங்க தமிழக அரசு. அந்த அரசாணைப்படி உங்கள் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? அதை பற்றி எப்படி நீங்கள் ஆர்டிஏல கேள்வி கேட்கலாம். இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் அந்த பயனாளிகள், புதிய பயனாளிகள் பெயர் அதுக்கான தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க பெயர் சேர்த்துருக்காங்களா? நீங்கள் ரேஷன் கார்டிலேருந்து பிஹெச்ஏ அட்டைக்கு மாற்றுறதுக்கான தீர்மானங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா, அதெல்லாம் பற்றி நீங்கள் இந்த ஆர்டிஏல மாதிரி படிவம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இந்தமாரி படிவத்தை நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் உங்கள் கிராமம் ஊராட்சி சம்மந்தப்பட்ட கேள்வியை நீங்கள் கேட்கலாம். இந்த படிவத்துக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆர்டி மனு வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனுப்புனர், இதில் வந்து உங்களோட விலாசத்தை ஃபுல்லாக எழுதிங்க. நெக்ஸ்ட்டு பெறுநர் பார்த்தீங்கன்னா பொது தகவல் அலுவலர் அவர்கள், உங்களோட ஊராட்சியோட பெயர் என்டர் பண்ணிக்கிங்க. உங்களோட ஊராட்சி பெயர் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட மாவட்ட பெயர் அதெல்லாம் என்டர் பண்ணிக்கிங்க. வணக்கம். பொருள்: தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) கீழ் தகவல் கேட்டு மனு. நீங்கள் தகவல் கேட்டு தான் மனு போடுறீங்க. உங்களோட மாவட்டம், உங்களோட ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சியில் 15/8/2022 நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 23 கூடுதல் கூட்டம், அதாவது 23 பொருட்கள் வந்து அடங்கிய அரசாணை வந்து வெளியிட்டாங்க. அந்த அரசாணை பார்த்திங்கன்னா அதுக்கான அரசாணை நீங்கள் எல்லாமே இதில் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் ஊர் பெயரும் மாவட்ட பெயர் மட்டும் நீங்கள் இதில் திருத்திங்க. பொருள் 1 பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சியில் பொது நிதியிலிருந்து 1/4/2022 முதல் 31/8/2022 வரை கிராம சபையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 2022 ஆண்டு முதல் காலாண்டு படி 30 அந்த கிராம சபை ஒப்புதல் வைக்கப்பட்டதா, அதுக்கான நகல் தருங்கன்னு நீங்கள் முதல் பொருள். ரெண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா, உங்கள் கிராமத்தில் அனைத்து வீடுகளும் தேசிய கொடி ஏற்றப்பட்டதா, அதுக்கான விளக்கம், அந்த தேசிய கொடி எவ்வளோக்கு விற்பனை செய்யப்பட்டது அதான விவரம் நீங்கள் அது கேட்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா, உங்கள் கிராமத்தில் நீர்நிலைகளை யாராவது ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தா, கட்டிடங்கள் ஏதாவது கட்டிருந்தாங்கன்னா அதை பற்றி நகல் நீங்கள் வந்து கேட்கலாம். நாலாவது பார்த்திங்கன்னா, பிரதான் மந்திரி குடியிருப்பு திட்டம் 2021/22 ஆண்டு அனுமதி வழங்கப்பட்ட பயனாளிகள் விவரம், புதிதாக பயனாளி தகுதி வாய்ந்த பெயர் வந்து அந்த தீர்மானம் அங்கே வச்சுருக்காங்களா, அதுக்கான நகல் கேட்கலாம். ஐந்தாவது பார்த்திங்கன்னா, ஆவாஸ் ப்ளஸ், அதாவது நிலை இல்லாதவங்க அதுக்கான தகுதி இருந்தால் அவங்க பெயர் தீர்மானங்கள் வைக்கப்பட்டதா, அதுக்கான நகல். ஆறாவது பார்த்திங்கன்னா, கிராம ஊராட்சி அளவில் அமைக்கப்பட்ட பணி குழுக்கள், அதாவது நீங்கள் ஒரு வீட்டு மனை யாருக்காவது இல்லாமல் இருந்தால் அந்த காலி இடத்துக்கு இவங்க தகுதி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான பெயர் அவங்க தயாரிக்கப்பட்டிருந்தால் அதுக்கான நகல் கேட்கலாம். நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, நாயவேலை கடையில் பிஹெச்ஹெச், அதாவது புதிதாக அந்த பயனாளிகள் பட்டியலை வந்து தீர்மானத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கான நகல் நீங்கள் கேட்கலாம். எட்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் கிராம ஊராட்சியில் வறுமை கோட்டு கீழவங்க இந்த 15/8/2022 நடைபெற்ற கிராம சபையில் கூட்டத்தில் ஒப்புதல் வைக்கப்பட்டதா, அப்படி வைக்கப்பட்டிருந்தால் அதுக்கான நகல் கேட்கலாம். இல்லை அந்த வறுமை கோட்டு ஏற்கனவே இருக்கிறவங்க இப்போ தகுதி இல்லாமல் இருப்பாங்க, அவங்க பெயர்லாம் நீக்கிட்டாங்க, அதுக்கான பெயர் வச்சு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை புதிதாக யார் சேர்க்கப்பட்டது அவங்களோட பெயர், அதுக்கான நகல் நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பட்டியல் இறுதி செய்யப்படும் முன்பு மக்களுக்கு முன்னாடி அதை வைக்கணும். எதுக்காகனா, சிலவங்க பெயர் அதுக்கான தகுதி இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் தகுதி இருக்குன்ட்டு பெயர் சேர்ப்பாங்க அந்த வறுமை கோட்டு கீழவங்க. அதுக்கு மக்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா, எதிர்ப்பு தெரிவித்தா அதுக்கான புகைப்படம், அதுக்கான நகல் நீங்கள் கேட்கலாம். மேலே நீங்கள் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஏ 2024 கீழ் இது வந்து தகவல் அவங்க வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கீழே அதுக்கான ஆர்டிஏ பற்றி இதுக்கான எழுதியிருக்கு. ஆர்டிஏல ஏதாவது இந்த உங்கள் ஊராட்சி சம்மந்தப்பட்ட பொருள் தகவல் வேணால் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே தேதி போட்டுங்க, தேதி இப்படிக்கு உங்கள் கையெழுத்து போட்டுங்க. நீங்கள் அனுப்ப விலாசம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த பெறுநர் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் பொது தகவல் அலுவலர் அவர்கள், உங்கள் ஊராட்சி ஒன்றிய பெயர், மாவட்டம், அதெல்லாம் நீங்கள் எழுதிங்க. உங்கள் கிராம சபை பற்றி
ஆர்டிஐலே நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதுக்கு 10 ரூபா நீதிமன்றம் ஸ்டாம்ப் ஓட்டினா போதும், உங்கள் வீடு தேடியே வரும் தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.